திருவந்த செட்டியை கண்டு செட்டி மனம் மகிழ்ந்து இனி கட்டி கட்டி என்று ஆடினாளே, இனி கட்டி கட்டி என்று ஆடினாளே. திருவந்த செட்டியை கண்டு இசைக்கு மனம் மண் அருள் பெற இசைக்க மட்டும் எப்படி நம்ம குழந்தை வரம் வாங்கணும் அதுக்கான முறையை மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் சொல்லித்தரப்போம். அதுக்கான முறையும் பூஜை விதி மந்திரம் எந்திரம் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் சொல்லித்தரப்போம். ஃபஸ்ட்டு நாங்கள் இசைக்கம்மனுக்குனி ஒரு மந்திரம், இது பழைய காலத்திலே எழுதப்பட்ட மந்திரம், இசைக்கம்மனுக்குனி எழுதப்பட்ட மந்திரம். அந்த மந்திரத்தை நம்ம முதல் சித்து பண்ணணும். 41 நாள் விரதம் இருந்து நீங்கள் அந்த மந்திரத்தை சித்து பண்ணணும். சித்து பண்ணதுக்கு முத நாள் நீங்கள் விரதம் இருக்கும்போது காலையிலையும் ரெண்டு வேளையும் விரதம் இருக்குது, ரெண்டு வேளையும் பூஜை பண்ணணும். காலை அதிகாலையிலையும் பூஜை பண்ணணும், இரவும் பூஜை பண்ணணும். பூஜையில் இருக்கும்போது என்ன பண்ணணுங்கிறத, என்னென்ன பூஜை விதிங்கிறத சொல்லணும். சாணி மொழிவி, நாங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த எந்திரத்தை கோலத்தை வச்சு, கோலம் பொடி இருக்கிற கோலப்பொடியை வச்சு விட்டு அதுக்கு மேலே தான் இசைக்கமைக்கு தேவையான படப்பு எல்லாம் போட்டு, படப்பில் பழம் எலுமிச்சப்பழம் வித்தலை பாக்கு பத்தி கொளுத்தி வச்சு கற்பூர தீபாரணம் கொடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் 41 நாள் இருந்து சொல்லிகிட்டே வரோம். 41 நாள் கழித்து இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தாகும். விரதம் முடியும் போது இந்த இசைக்கமைக்கு பெரிய இசைக்கம்மன் கோயில் இருக்குன்னா, நடுகாட்டு இசைக்கம்மன் கோயில், முப்பந்தல் இசைக்கம்மன் கோயில், பழவர் இசைக்கம்மன் கோயில், இந்த இசைக்கம்மன் கோயிலில் போய் நீங்கள் நாங்கள் என்னமோ சொல்லித்தரதெல்லாம் அங்கே போய் படையல் போட்டு கொடுக்கணும். இசைக்கமைக்கு கலகம் தொழித்து படப்பு போடணும். கலகம் முக்கியமாக பன்னீர், பக்தி, சூடகம், சாம்பிராணி, அத்தர், செவ்வாது, பினுகு, மஞ்சள், எண்ணெய் உருக்கி இசைக்கமைக்கு படையலில் வைக்கணும். பலகாரம் சுட்டு இசைக்கமைக்கு படையலில் வைக்கணும். இப்போ அசைவ படப்பு உள்ள கோயில்லனா மஞ்சள் பொட்டக்கோழி அறுத்து சமைச்சு படையலில் வைக்கணும். இப்போ அசைவ படப்புனா பொங்கல் வெண்பொங்கல் பொங்கல் வச்சா போதும், சர்க்கரை பொங்கல் அப்படி எதாவது வச்சா போதும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இது வளையல் முக்கியமாக இசைக்கமைக்கு வளையல் வைக்கணும். அதுக்கப்புறவு முந்தானை கிழித்து அங்கே தொட்டில் கட்டி போட்டுட்டு வரணும். அப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இசைக்கம்மன் அருள் கிடச்சி பிள்ளை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். இசைக்கியம்மா வாவா, சுடுகாட்டு இசைக்கியம்மா வாவா, இடுகாட்டு இசைக்கியம்மா வாவா, புள்ளிச்சட்டி இசைக்கியம்மா வாவா, அரும்புள்ளி இசைக்கியம்மா வாவா, ஓம் நீலி ஐயும் கிளியும் சவ்வும் தன்னான வாவா சுவாக. இந்த மந்திரத்தை நம்ம மையான சுடலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள்.